அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நியூயார்க் தமிழ்ச்சங்கம் தன்னுடைய பொன்விழா கொண்டாட்டத்தை வருகிற நவம்பர் மாதம் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் கொண்டாடுகிறோம். இது என்ன விசேஷம்னா, ஒரு தமிழ்ச்சங்கம் 50 வருஷம் தொடர்ந்து நடத்துறதே ரொம்ப பெரிய சாதனை. அதுலயும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, அமெரிக்க கண்டத்திலே 50 வருடங்களாக தமிழர்களுக்காக அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை திருவிழாவை கொண்டாட்டத்தை நவம்பர் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் கொண்டாடுகிறார்கள். இதில் என்ன விசேஷம்னா, 7ஆம் தேதி பயணங்களின் நினைவுகள் என்ற ஒரு தலைப்பில் தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து வருகை புரிந்த மிக அறிஞர்கள் அவர்களை பற்றிய குறிப்புகள், இத்தகைய ஒரு நினைவலைகளை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். நவம்பர் 8ஆம் தேதி கொண்டாட்டங்கள் தொடர்கிறது. விஜய் டிவியுடைய சூப்பர் சிங்கர், ஜி டிவியுடைய கலைஞர்கள், கலர் டிவியுடைய கலைஞர்கள், முல்லை கோதண்டம் அவர்களுடைய நகைச்சுவை, இதெல்லாம் கூட என்னையும் பேச அழைத்திருக்கிறார்கள். ஆக 8ஆம் தேதி நானும் அதிலே கலந்து கொள்கிறேன். இது எல்லாமே வெறும் தமிழ் வளர்க்கறதுக்கும் தமிழ்ச்சங்கத்துடைய பொன்விழா கொண்டாட்டத்திற்கும் மட்டுமல்ல, உலகத்திலேயே மிக கொடிய இந்த COVID-19 பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடனும் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, 7ஆம் தேதி 8ஆம் தேதி நேரம் ஒதுக்கி இதை நல்லா பார்த்து மகிழணும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளால நேரடியா ஒவ்வொரு தாக்கப்பட்ட COVID-19 தாக்கப்பட்ட நோயாளிக்கும் போய் நம்ம சர்வீஸ் பண்ண முடியாது. அதனால சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்கிற நியூயார்க் தமிழ் சங்கத்துக்கு நம்மளாலான உதவியை நீங்க செய்யலாம் இல்லையா? அது மாதிரி நீங்க செய்தீர்கள் என்றால் எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்த ஒரு நல்ல வெற்றியை நாம் அடையலாம். இது வந்து ESP டைம் காலையில 10 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை நடக்கிறது. ஆகவே மறந்து வாங்கியவர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள். நவம்பர் 7, 8 இந்த 2 நாட்கள் நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தின் பொன்விழா கொண்டாட்டம் நான் அன்றைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.